வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இப்போது நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை ஏதாவது ஒன் பிக்கை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அது ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனே நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதில் கான்ட்ராஸ்ட்டு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாகவே -100 கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் செட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருவேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டுங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், குரோமக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கும். இப்போ ரைட் சைடு பாருங்கள், ரெண்டு செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை 30 அந்த மாதிரி 38 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோ வெறும் உங்களுக்கு 16 செகண்ட் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து க்ரீனை ரிமூவ் பண்ணிட்டு கலர்ஃபுல்லாக வந்து வீடியோவை செட் பண்ணணும். ஸோ தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், என் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு சில அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை டெம்ப்ளேட் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டெம்ப்ளேட் எல்லாம் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் எல்லாமே டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கொண்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இப்போ வந்து ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அந்தளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு தேவையான அளவுக்கு கலர்ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கலர்ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா விட்டுட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வீடியோவும் லைட்டாக மூவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ குரோமோக்கின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு அந்த செட்டிங்கில் ஃபஸ்ட்டில் வந்து 28 வந்து 30 வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து கலர்ஃபுல்லாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருவேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண முடியும். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே கலர்ஃபுல்லாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.